வெல்கம் டு ஈரோடு அம்மி சமையல். கல்லுப்பு சேர்த்திக்கலாம், மாவு சோடா, வரமிளகாய் தூள், கடல மாவு. மாவு பிசைஞ்சிக்கலாம், தண்ணி ஆட்டமும் பிசையக்கூடாது, கல்லாட்டமும் பிசையக்கூடாது, தோசை பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பதமாக கரைச்சாச்சு, வாழைக்காய் எடுத்து போட்டு நல்லா நனைச்சி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடலாம். இப்போ கரெக்டாக மாவு பிசைஞ்சதுனால பஜ்ஜியில் பாருங்கள் எண்ணெய் இழுக்கலை, நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குது. வாழைக்காய் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.